வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம இந்த வீடியோல பார்க்க போறது இந்தியாவுடைய பயங்கரமான ஆயுதம் காலி 5000 பத்தி தான். இந்த காலி 5000 எதிர்த்து போரிட உலக நாடுகள் பலவற்றுக்கும் சக்தி கிடையாது அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளோட காலி 5000 சக்தி வாய்ந்தது. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டுங்க, அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. காலி அப்படிங்கிற விரிவாக்கம் பார்த்தோம்னா கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் அப்படிங்கறதா இதோட விரிவாக்கம். நம்ம இந்து கடவுளான காலியின் பெயரை தான் இந்த காலியின் ஆயுதத்துக்கு பெயர் வச்சு உருவாக்கி இருக்காங்க. பக்கத்து நாட்டோட அச்சுறுத்தல் காரணமாகவும் ஆயுத பலத்தை பெருக்கும் அவசியத்தையும் இந்தியா எதிர்நோக்கி வருகிறது. அதிலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில நவீன ஆயுதங்களை பெற்றிருப்பதும் அவசியமாக இருக்கிறது இந்தியாவுக்கு. அந்த வகையில பல ரகசிய ஆயுதங்களை இந்திய பாதுகாப்புத்துறை உருவாக்கி வருகிறது. அதுல பார்த்தோம்னா இந்தியாவின் டாப் சீக்ரெட் ஆயுதமாக கூறப்படுறதுதான் காலி 5000. இந்த காலி 5000 ஆயுதத்தை பலர் லேசர் ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது லேசர் போன்ற அம்சங்களை பெற்றிருந்தாலும் இது வேற வகையான பல அட்வான்டேஜை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. லேசர் ஆயுதத்தை விட சிறப்பான பயன்பாட்டை கொண்ட இந்த காலி திட்டம் முதன் முதல்ல இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இத 1985 பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி டாக்டர் ஆர் சிதம்பரம் தான் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. மேலும் இத லேசர் ஆயுதமாக பலர் கருதினாலும் இது லேசர் ஆயுதத்திலிருந்து வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிக திறன் கொண்ட எலக்ட்ரான்களை வெளிப்படுத்தும் எக்ஸ்ரே சாதனமாக இதனை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் சாதக பாதகங்களை ஆய்வு செய்த பின்பு 1989 இந்த திட்டத்திற்கான பணிகளை துவங்கினாங்க. முதல்ல தொழிலக பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட காலின் சிறப்பு அம்சங்கள் நவீன ஆயுதமாக மாற்றும் வல்லமையையும் சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கிறத கண்டுகொண்டு மேலும் உருவாக்கும் பணிகளை துவங்கினாங்க. இதுவரைக்கும் காலி 80, காலி 200, காலி 1000, காலி 5000, காலி 10000 என்ற குடும்ப வரிசையில மேம்படுத்தி கொண்டே வருகிறாங்க. இந்த சாதனத்துல அதிக திறன் மிக்க எலக்ட்ரான்களை உருவாக்கும் கருவியும் அதனை ஒருமுகப்படுத்தி இலக்கை நோக்கி செலுத்தும் கருவிகளும் பொருத்தப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. லேசர் ஆயுதத்தை பார்த்தோம்னா அது எதிரிகளின் விமானம் அல்லது ஏவுகணை எல்லாம் துளை போட்டு அழிக்கும். ஆனா இதுக்கு சிறிது கால அவகாசம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த காலி ஆயுதம் நொடி பொழுதுல எதிரி விமானம் மற்றும் ஏவுகணைகளின் சாப்ட்வேரை முற்றிலுமாக அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதை சாப்ட் கில்லர் என்று சொல்றாங்க. பிற ஆயுதங்களை போல இல்லாம சாப்ட்வேரை செயலில் கவித்து எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் வீழ்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் நிரப்பப்பட்ட கெப்பாசிட்டர்களில் இருந்து அணுக்களை உற்பத்தி செய்யும் வகையில இந்த காலி ஆயுதம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த காலி ஆயுதத்துல பார்த்தோம்னா ஒரு ஜிகாவாட் மின்திறனை கொண்ட மைக்ரோவேவ் கன் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து வெளிப்படுற அபரிமிதமான எக்ஸ்ரே கதிர்கள் கண் மூடி கண் திறப்பதற்குள்ள எதிரி விமானங்களோட கம்ப்யூட்டர்களை முற்றிலுமாக அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த காலி ஆயுதம் முதல்ல பயன்படுத்தப்பட்டது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா தேஜஸ் போர் விமானத்தோட சாப்ட்வேர்களின் கதிர்வீச்சை தாங்கும் திறனை பற்றி சோதிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தற்போது இதை தனி ஆயுதமாக உருவாக்கும் பணிகள் மும்மரமாக நடந்து வருகின்றன அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. மேலும் இதை முழுமையான ஆயுதமாக மாற்றுவதில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் மற்றும் மேம்பாட்டு கழகம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆயுதத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை தற்போது உள்ளது. ஆனால் இதை பலமுறை பயன்பாட்டு கருவியாக மாற்றும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. மேலும் இந்த ஆயுதத்தோட எடை மிக அதிகமாக இருக்கிறது. அதனை குறைத்து சிறந்த செயல்திறன் கொண்டதாக மேம்படுத்தி வருகின்றன. மேலும் எரிபொருளை உற்பத்தி செய்யும் காலமும் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்தியாவின் வான்வெளி கண்காணிப்பு மையமாக செயல்படும் இலூசின் ஃபேஸ் 276 விமானத்தில் காலி மைக்ரோவேவ் துப்பாக்கியை பொருத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த காலி ஆயுத திட்டம் முழுமை பெறுவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் பிடிக்கும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிரிகளை அளிக்கும் இந்த காலி ஆயுதம் ராணுவ பலத்தில் வலிமையான நாடான சீனாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் இதை டெட்லி வெப்பன் என்று அதிபயங்கர ஆயுதமாக கூறுகிறார்கள். இது நிச்சயம் இந்திய ஆயுத பலத்தை புதிய கோணத்தில் கொண்டு செல்லும் அப்படின்னு கருதப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்குது. இந்த காலியை வச்சு எதிரி நாட்டோட அனைத்து ராக்கெட் விமானம் எதுவா இருந்தாலும் ஈஸியா அழிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தியாவே இருக்கு. இந்த காலி 5000 பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.